வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார்ஸ் வெல்கம் டு என்டிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இறைனா என்ன இறை தன்மைனா என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் ஒரே ஒரு பாட்டில் யாரோட தெரியுங்களா தாய் மாணவர் சாமியினுடைய பாட்டு அவருடைய நூல் எடுத்திங்கன்னா மொதல் பாட்டிலேயும் இப்படி தான் ஆரம்பிக்கிறார் இப்போ பிற நூட்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இதே செய்தி அதில் உண்டு ஆனால் என்ன நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க அப்படியே ஒரு கதை சொல்கிற மாதிரியோ இல்லை ஒரு சில உருவ அமைப்புகள் சொல்லி அப்படியே இங்கே ஒரு பூச்சி அங்கே ஒரு பூச்சின்னு சொல்லி அந்த கேக்கு மேலே அப்படியே ஐசிங் போட்ட மாதிரி அப்படி பொறுமையாக கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த பானையை உடைப்பாங்க இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு மோத பாட்டிலே உடச்சப்பட்டார் ஏன்னா இப்போ ஒரு குதிரையை வண்டி பூட்டி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அது அங்கே இங்கே கவனம் சேதச்சு அப்படின்னு சொன்னால் குதிரை நேராக போகாது அங்கே இங்கேயும் போய்கிட்டே இருக்காது அதனால் கடிவாளம் கட்டுவாங்க இப்போ நமக்கு கட்டப்பட்ட தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மதம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த இதெல்லாமே வந்து எதுக்கு கவனம் சிதறக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே கோட்பாடுகள் வந்து வரையறுக்க வச்சு வைக்கப்பட்டிருக்கு ஒரு இடம் போகணுன்னா ஓ இதுக்கு தான் இத்தனை பாடுபட்டமானு ஒரு இடம் போனதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம் கடிவாளத்தை கழட்டிடுவோன்னு பாருங்கள் இவர் அதிலிருந்து விதி விளக்கு முத பாட்டிலேயே விளக்கத்தை சொல்லிட்டேன்னா உனக்கு எதுக்கு ஏன் கடிவாளம் இதுதான் தான் இங்கே தான் போக போகிற இதுதான் தான் இப்போ தான் போய் பிடிக்கிறதுக்கு போகிறேன் இதுதான் வழி இதை ஒரே பாட்டில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுவும் முத பாட்லேயே சொல்லிட்டாருன்னு சொன்னால் இதுக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் உனக்கு எளிமையாக புரியும் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கே தெளிவு பிறக்கும் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி சிம்பிளாக மொதல் பாட்டிலே போட்டு உடச்சிட்டார் ஏறினால் இதுதான் ஏ அப்படின்னு அப்போ அந்த இறைனை இதுதான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் கேட்குறார் அந்த கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்குண்டான விடையும் அவரே சொல்கிறார் இப்படி தான் அந்த முதல் பாட்டினுடைய அமைப்பு இருக்குது அதை மட்டும் பார்ப்போமே ரொம்ப எளிமையான பாட்டு எல்லாரும் படித்தா புரிஞ்சிக்கக்கூடிய பாட்டு தான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நம்மளுடைய சொல் வழக்கில் இல்லாததுனால கொஞ்சம் கடினமாக இருக்கும் இன்டர்நெட்டில் இணையத்தில் தேடினீங்கன்னா கிடச்சிரும் மற்றபடி தாய் சாமியினுடைய பாட்டு ரொம்ப எளிமையாக இருக்குது யார் வேணாலும் படிக்கலாம் பாட்டை ஆரம்பிப்போமா எப்படின்னா கேள்விகள் கேட்குறார் பின் அவரே பதில் சொல்கிறார் அப்படி தான் இருக்கு பாருங்க அங்கு இங்கு எனாதபடி அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கோ இந்த மாதிரி எல்லாம் தன்மைகளுக்கு இல்லாது அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் எல்லா இடத்திலும் சோதி போல ஏன் அந்த பிரகாசமாய்ங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு இது ஓமை ஒரு ஒரு விளக்கு எரியுது அப்படின்னு வச்சுக்கோமே அந்த விளக்கு என்ன பண்ணும் நான் இந்த இடத்துல மட்டும்தான் ஏறிகிறேன் இங்கே மட்டும்தான் நான் ஒளி கொடுப்பேன்னு சொல்லுமா இல்லை அதனுடைய அந்த வலிமைக்கு ஏற்றார் போல் அது அந்த 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 ஒளி வந்து ஒரு சுற்று வட்டாரத்தை பூரா அது வந்து பிரகாசப்படுத்திடும் அதுபோல் பிரகாசமாக இருக்கிறது எங் எப்படி எங்கும் பிரகாசமாயான் அங்கே இங்கே அங்கே தான் இங்கே தான்னு சொல்லுவதற்கு ஏற்றார் போல் இல்லாமல் எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடியதும் பூர்த்தியாக இருப்பதும் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் கூட தன்னுடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் அந்த நிலைப்பாடு லேசாக மாறிச்சினாலும் அந்த மகிழ்ச்சியினுடைய தன்மை ஏற இறங்க போயிடும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஆனந்த பூர்த்தியாக எப்பொழுதும் நிலைத்த ஒரு நிலையோட ஆனந்தமான ஒரு நிலையோடு இருப்பதும் அருளோடு நிறைந்தது எது முதல் கேள்வி அது இப்படி எல்லாம் மகிழ்ச்சியாகவும் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அதனுடைய தன்மை எப்படி இருக்கா அருள் பொருந்தியதாக இருக்கா அப்படி இருக்கக்கூடியது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு சரிங்களா அடுத்தது பாருங்கள் தன்னருள் வெளிக்குள்ளே தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் அதாவது எனக்குள்ள இந்த அகிலாண்ட கோடியெல்லாம் தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி அதுக்கு எப்படியா நீ வந்து எல்லாருமே இந்த அகிலாண்ட கோடியெல்லாம் எல்லாமே நீங்கள் கிரகமானாலும் சரி நட்சத்திர கூட்டமானாலும் சரி ஒரு சின்ன தூசு தூருமானாலும் சரி ஒரு சின்ன உயிரிலேருந்து பேரு உயிர் வரைக்கும் எல்லாத்தையுமே தனக்குள்ள அப்படியே சேர்த்து வச்சுக்கக்கூடிய எப்படி சொல்கிறாரு தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி தனக்குள்ளே அது தங்கிக்கிறதுக்கு இடம் கொடுத்து தங்கும்படி இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் போலவே அதையும் பார்த்துக்கறது தான் இப்போ நம்ம ஒரு கணவனையோ மனைவிவோ எப்படி பார்த்துக்குவோம் என் உயிருக்கு உயிராய் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறோமோ இல்லையா பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா காதலன் காதலி இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுபோலவான் தனக்கு எதுவுமே நடக்காமல் அப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கோம் உயிருக்கு உயிராய் தழைத்தது எது தொடர்ந்தது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய மாறு மாறுதல்கள் நடந்தும் புதிதாக தோன்றி மழுந்தும் எது இருந்தாலும் தன் உயிருக்கு உயிராய் அதை தன்னகத்திற்குள்ளே வைத்துக்கிட்டு இருக்கக்கூடியது அது என்னது முன்னாடி எல்லாமா இருக்குதுன்னு சொன்னார் ஆனந்தமாக இருக்குன்னு சொன்னார் அதற்கப்பறம் அருளோடு இருக்குன்னு சொன்னார் இப்படி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் தாய்வோடு அரவணைச்சி வச்சிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் எது அப்படின்னு கேட்குறாரு அடுத்தது மனவாக்கு நெல் மனசு இருக்குது பார்த்தீங்களா மனசுனாலேயோ வாக்குனாலேயோ சொல்லக்கூடிய சொல்நாலேயோ சரிங்களா மனவாக்கு நெல் தட்டாமல் நிறைந்தது எது மனசாக நினச்சாலும் தெரியல வார்த்தையால் சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் தெரியல இப்படி இருக்கிறது என்னது நீ எல்லாமா இருக்குன்னு சொன்னேன் ஆனால் அதை மனசால் நினச்சி பார்க்கவும் முடியல வார்த்தையால் சொல்லி விவரிக்கவும் முடியல அப்படி என்னது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது சமயக் கோடிகள் எல்லாம் ஒன்று ரெண்டு கிடையாது சமய கோடிகள் எல்லாம் அத்தனை சமயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறாரு தாய்மான ஒரு சாமி சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என்னோட சாமி அப்படின்னோ என் தெய்வம் அப்படின்னு சொல்லியும் தன்னு சொல்றது காட்டிலும் என் தெய்வம்ங்கிறது இன்னும் வலிமையானது இது இது என்னோட சாமி இது என்னோடது தான் அப்படின்னு சொல்ற ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு தன் தெய்வம் என் தெய்வம் என தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வாக்கு எதிர் வழக்கிடவும் சும்மா சண்டை எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து சண்டை இது ஏன் ஜாமி இது ஏன் ஜாமி இது சாமி இப்படிதான் இருக்குது ஏன் ஜாமி தான் சரி உன்னோடது போய் இப்படி தொடர்ந்து எதிர் வழக்கிடவே வழக்கடுறதுன்னா என்ன அது முடிவுக்கு வருமா ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இப்படி சமய கோடிகள் எல்லாம் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது இப்படி எல்லாம் என்னோடது 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 என்னோடன்னு சொல்லி பிரச்சனையை கூட்டிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்னத்தையா பிரச்சனையை கூட்டுறாங்க அப்படி நின்னது தான் என்னது யாது ஒரு கேள்வி எங்கனும் பெருவழக்காய் எப்போ பார்த்தாலும் ஆனாலும் சரி இது ஒரு பிரச்சனையாகவே நிற்கிது இல்லையா எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது இத்தனை பிரச்சனை நடந்தாலும் சரி அதுகிட்ட ஒரு மாற்றமும் கிடையாது எந்த ஒரு வரையறைக்குள்ளும் அது வரது கிடையாது நீ என்ன சொன்னேனாலும் சொன்னதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடியது என்னது நீ அதை எந்த கட்டுக்குள்ளையும் கொண்டு வர முடியாது நீ என்ன சொன்னேனாலும் நீ எவ்வளோ வலிமை பொருந்தியதுனாலும் அது அதற்கு மேலே ஒரு நினைக்குது அப்படி இருக்கக்கூடியது எது சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது மேல் மேலே கங்குல் பகல் இரவு பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை கங்குல் பகல் அற நின்ற எல்லை உள்ள எது எந்த ஒரு 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 மேலே இல்லை கீழே இல்லை இரவு இல்லை பகல் இல்லை எந்த விதமான கட்டுக்கும் இல்லை எல்லையே இல்லாமல் எல்லா இடத்திலும் பறந்து விரிந்திருக்கக்கூடியது எது அது இப்போ தான் பதில் சொல்கிறார் இத்தனை கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா இப்போ பதிலுக்கு வர்றார் அவரே பதில் சொல்கிறார் அது இந்த எது எது எதுன்னு கேட்டு பா பதில் சொல்கிறார் அது கருத்திற்கு இசைந்தது முடிச்சிட்டார் அப்படின்னா என்ன நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பதிலாக இருக்கும் ஒரு சிலர் புரிஞ்சிருந்ததுன்னா எதிர்பார்த்துருப்பீங்க அது கருத்திற்குள் இசைந்தது முடிச்சிட்டார் நீ எப்படி நினைக்கிறே அது அப்படி தான் ஏற்கன்ட்டார் அவ்வளோதான் இதுதான் இறையினுடைய தன்மையிட்டார் எல்லா சண்டையும் போடுறீங்க எல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க இப்படிப்பட்டதெல்லாம் என்னதுயா அட ஒன்று நீ எப்படி நினைக்கிறே அது அப்படி தான் இருக்கும் அது கருத்திற்குள் இசைந்தது முடிச்சிட்டார் நீ எப்படி நினை நீ ஆடா மாடா கோழியாக பண்ணியே என்ன நினச்சேனாலும் சரி இல்லை மனுஷனாவோ இல்லை தேவனாவோ இல்லை உயர் உயர் ஒரு ஒளி ஆற்றலாகவோ எ அப்படி நினச்சினாலும் சரி நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ நினைக்கவே இல்லைனாலும் சரி அது அப்படித்தான் இருக்கும் கருத்திற்கு இசைந்தது அது முடிஸ்டர் எது அது கருத்திற்கு இசைந்ததுவே அவ்வளோதான் நீ என்ன நினைக்கிற அது அதுபடி இருக்கும் கருத்திற்கு இசைந்ததுவே கண்டவெல்லாம் பார்க்கறதெல்லாம் மோன வெளி மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவோம் இது அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கும் பொழுது இந்த வெளி எல்லாம் எல்லாத்துலையும் நிறைய இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கு பாருங்க அதற்கு அஞ்சலி செய்வோம் வேலை முடிஞ்சது நீ நினைக்கிறபடி தான் சாமீனா நீ நினச்சபடி அந்த சாமி இருக்கும் நினைக்காம அமைதியாக உட்காந்தேன்னா எல்லாமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவனை அந்த எல்லாமாகவுமே இருக்கிறதாகவே உன்னால் பார்க்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவனுக்கு அஞ்சலி செலுத்துவோம் முடிஞ்சு வச்சு இப்போ யாராவது போய் ஏதாவதுக்கு சண்டை போட முடியுமா ஒரே வார்த்தையில் முடிச்சு போட்டார் இல்லையா நீ நினைக்கிறது தான் ஏன் சாமி நீ நினைக்கிற மாதிரி தான் ஏன் சாமி வேலை முடிஞ்சிது அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் முடிச்சு போட்டார் அத்தனை கேள்வி கேட்டார் கேட்டு ஒரே அது கருத்திற்கு சேர்ந்தது ஒரே வார்த்தை முடிஞ்சு வச்சு இவ்வளோதாங்க சாமி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மதம் சிறந்தது இந்த மார்க்கம் சிறந்தது இல்லை இந்த வழிமுறை தான் சிறந்தது இறை இந்த உருவிற்கு ஆட்கொள்ளப்பட்டது இதெல்லாம் சொல்ல முடியுமா இறைக்கு ஆணா பெண்ணா இல்லை அழியா இல்லை மிருகமும் மனிதனும் உண்டான கலப்பாக இல்லை வெறும் மிருகந்தானா இல்லை இயற்கையாக நீங்கள் என்ன தான் சொல்லுவீங்க இல்லை ஏதுமற்ற ஒரு தன்மையை என்ன தான் உங்களால் விளக்கி சொல்ல முடியும் நீங்கள் என்ன சொன்னீங்களால அதுக்கு மேலே இருக்கு ஆ ஏன் அதுக்கு அதுக்குள்ளே தான் ஏன் இருக்குது அப்படிம்பாங்க அப்போ அதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்டது நீ என்ன நினைக்கிறியா அதுதான் ஏன் சாமி நீ எதுவுமே இன்றைக்கவும் அமைதியை உட்காந்தேன்னா அந்த இறை முழுமையாக உன்னால் உணர முடியும் அத்தனையுமே அந்த சாமி தான் அது அது அத்தனையும் உணர்வதற்கு நீ என்ன நீ அமைதியாக நிலையில் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த உன்னால் உணர முடியும் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்திற்கு அஞ்சலி செலுத்துவோம் தாங்க முடிச்சிட்டாருங்க மோத பாட்டுங்க நூலை இப்படிதாங்க ஆரம்பிக்கிறாரு யாராவதுக்கு இதுக்கு மேல சந்தேகம் வருமா யாராவது போய் ஏதாவது தேவையில்லாத சண்டை கூட போ போவாங்களா இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு மீறி நமக்கு வேற எதுவும் தேவைப்படாது இது புரிந்து கொள்ளக்கூடிய எது ஏன்னா சாமியே மனசு பொறுத்து தான் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டும் நம்ம மனசு பொறுத்து தான் நம்ம எப்படி எடுத்துக்கோங்கிறத பொறுத்து தான் ஒத்துக்கிட்டு சரியாக எடுத்துக்கிட்டோன்னா யாருக்கிட்டே எந்த ஒரு தேவைக்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் சண்டை இடம் போக மாட்டோம் என்ன நான் சொல்றதும் சரிதான் அவன் சொல்றதும் சரிதான் ஏன்னா இறையை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம்ங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு வழியை பின்பற்றி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தா சரி அவ்வளோதான் ரைட் ஒரு சிலது கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கிறதுனால வேகமாக ஒரு சில நேரங்களில் போக முடியும் ஏன்னா புரிதல் நல்லாயிருக்கும் ஒரு சிலது இன்னும் அந்த ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி மனிதனுடைய புரிதலுக்கு தான் மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை இறைக்கு இந்த தன்மைகள்லாம் கிடையாது ரிஃபைன்மெண்ட்டெல்லாம் எது மனிதனுடைய புரிதலுக்கு தானே தவிர இறைக்கு கிடையாது அது அது வாட்டுக்கு இருக்குது நம்ம தான் அங்கே போனோம் இந்த ரிஃபைன்மெண்ட்டெல்லாம் மனிதனுக்கு தான் இந்த ரிஃபைன்மெண்ட்டை வச்சு தான் சண்டையே அவசியமில்லை எல்லாமா இருக்கிறதுக்கு போய் எதுக்கு நீச்சி ரிஃபைன் பண்ணிட்டு சண்டையில் போட்டுருக்கு உன்ன புரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சிக்கிட்டியா பெசம் இரு எல்லாத்தையும் படி ஓ இதுதான் நிலைன்னு புரிஞ்சுதா பேசாம அமைதியாக இருந்துட்டு பேசாம போ அந்த நிலை என்ன சும்மா இருக்கிறதா அந்த நிலை எல்லாரும் கடைசிக்கு அங்கே தான் வர போறாங்க அப்போ நீ எதுக்கு பின்னாடி திரும்பிட்டு ஓடி உன்னுடைய நாளை வீண் பண்ணாது சும்மா நாளை முடிஞ்சது இவ்வளோதாங்க பாட்டு ஸோ இறைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நானே புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் வேறு என்ன நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது தொடர்ந்துருங்கள் நான் உங்களிடத்திலிருந்து என்ன பண்ணி நன்றி கட்சி வேல் கட்சி வேல்